நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக்ஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாடு இஸ் லீடிங் த வே இன் இந்தியா பை பேனிங் சம் ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அதாவது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து த ஒன் டைம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை தடை செய்யறதுல முன்னணியில் இருக்குது நம்ம நாடு ஓகேவா சி திஸ் ஒன் அனிமல்ஸ் ஈட் பிளாஸ்டிக் பேக்ஸ் பை ஆக்சிடென்ட் வென் தே கண்டைன் லெஃப்ட் ஓவர் ஃபுட் எ கவ் வாஸ் ஃபவுண்ட் வித் ஓவர் செவன்டி கிலோஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இன் இட்ஸ் ஸ்ட்ரொமேக் அதாவது பார்த்திங்கன்னா விலங்கு என்ன பண்ணுதுன்னா விலங்குகள் வந்து அதாவது பார்த்திங்கன்னா க பசு மாடு இந்த மாடுலாம் பார்த்திங்கன்னா தீ அங்கே என்ன பண்ணும் புல் பேப்பர் இதெல்லாம் சாப்பிடும் அந்த மாதிரி நம்ம சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்ட பிறகு தூக்கி போடக்கூடிய அந்த பேப்பரை வந்து அது என்ன பண்ணுதுன்னா இதில் சாப்பாடு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது என்ன பண்ணிடுதுன்னா ஆக்சிடென்டலாக வந்து என்ன பண்ணிடுது அதை சாப்பிட்ருது அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணுதுன்னா இது என்ன ஆகுதுன்னா ஒரு இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் ஃபவுண்ட் வித் ஓவர் ஒரு மாடோட வயிற்றில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி கிலோஸ் எழுவது கிலோ பிளாஸ்டிக் இருந்துச்சா ஸ்டொமக்கில் ஓகேவா தென் பிளாஸ்டிக் பிளேட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் நம்ம பிளாஸ்டிக் பிளேட்டை வந்து ஒரு இருபது நிமிஷம் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அது என்விரான்மெண்டலில் வந்து பார்த்திங்கன்னா அது மக்கிறதுக்கு ஆயிரம் வருஷம் தௌசண்ட் இயர்ஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க தென் வாட்டர் பவுச்சஸ் வாட்டர் பவுச்சஸ் வந்து என்ன ஆகுது குப்பையாக தான் மாறுமே தவிர அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ரீசைக்கிள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முடியாதது ஒன்று அப்படிங்கிறாங்க ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க தென் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா நம்ம ஜூஸ்லாம் குடிக்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரா வந்து என்ன ஆகாது இதையும் நம்மளால் ரீசைக்கிள் பண்ணவே முடியாது கடைசியில் இது என்ன ஆகுனா போய் ஓஷன் கடலில் கலந்து அது அப்படியே தான் வந்து என்னாகும் பொல்யூட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் தென் கெமிக்கல்ஸ் சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பேப்பர் விரித்து அதில் இட்லியோ பரோட்டாவோ இது மாதிரிலாம் வச்சு சாப்பாடு வச்சு மடித்து கொடுப்பாங்க கொடுக்கும்போது என்னாகுன்னா அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் வந்து அந்த சாப்பாடோட ஹீட்லேயும் அந்த ஸ்பைஸி இந்த கா என்ன அந்த ஆயிலில் ஆயில் அந்த சூடு இதிலெல்லாம் என்ன ஆகிடுதுன்னா அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே அந்த உணவில் போய் இறங்கி நம்மளுக்கு கேன்சர் இந்த மாதிரியான நோய்கள் கூட வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஓகேவா தென் வாட் ஆர் திங்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பிளாஸ்டிக் மேடம் பிளாஸ்டிக் பதிலாக நம்ம வேறு என்ன வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என் வி கேன் யூஸ் திங்ஸ் தட் ஆர் குட் ஃபார் த என்விரான்மெண்ட் நாம் வந்து அந்த பிளாஸ்டிக் பதிலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து என்ன பண்ண முடியும் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பொருளாக தான் இருக்கும் ஓகேவா தீஸ் ஆர் கால்ட் என்விரான்மெண்ட்லி ஃப் என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி ஆர் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் அண்ட் கேன் பி எய்தர் பயோடிக்ரேடபுள் ஆர் ரீயூசபிள் அதாவது இந்த என்விரான்மெண்டலுக்கு வந்து தீங்கு விளைவிக்காத நல்ல முறை புரியுதுங்களா அந்த குப்பைகள் அதாவது அது மாதிரி பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் சாரி குப்பைகள் கிடையாது பொருட்கள் அதாவது பிளாஸ்டிக் பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளை வந்து என்னென்னு சொல்கிறேன்னா என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி ஆர் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் அதாவது சுற்றுச்சூழலோட நட்பு நட்பு அதாவது என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் நட்பு வைத்து கொள்ளக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா பாருங்கள் என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் திங்ஸ் தட் கேன் பி டீகம்போஸ்ட் ஆர் புரோக்கன் டவுன் பை த அதாவது நுண்ணுயிரிகளால் சிதைவடையக்கூடிய அந்த பொருட்களை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னா என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் அதாவது இப்போ பாருங்கள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத அதாவது மிஞ்சி போன சாப்பாடு இதெல்லாம் பாருங்கள் நம்ம வெளியில் போட்டோம்னா அது என்ன ஆகும் பாக்டீரியா வைரஸ்னால் அது மக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆகி போயிடும் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா திஸ் தே கேன் ரிட்டன் பேக் டு த சாயில் அண்ட் பிகம் ஃபுட் ஃபார் பிளான்ஸ் அது மக்கி உரமாகி செடிகளுக்கு வந்து உணவாக பயன்படுது திஸ் பயோடிக்ரேடபிள் ஐட்டம்ஸ் ஆர் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆர் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் இதை தான் வந்து என்னென்னு சொல்லணும்னா சுற்றுச்சூழலுக்கு சுற்றுச்சூழலோட நண்பன் கூட சொல்லலாம் சுற்றுச்சூழல்களுக்கு வந்து நண்பனாக பயன்படக்கூடிய பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தென் லீஃப் பிளேட்ஸ் அதாவது இலை அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பழங்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க வாழை இலையில தான் சாப்பிட்டாங்க ட்ரெடிஷன் புரியுதுங்களா பழங்காலத்தில் வந்து வாழை இலையில்தான் என்ன பண்ணாங்க உணவாக சாப்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுது பிளாஸ்டிக் பேப்பர் தென் அந்த வாழை இலையிலையே பார்த்திங்கன்னா பேப்பர்லேயே வந்திருக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி இலைகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ அதுலலாம் என்ன இருக்குன்னா கெமிக்கல்ஸ் தான் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணோம் லீஃப் பிளேட்ஸ் அதாவது பிளான்டைன் லீஃப் வாழை இலைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் தே ஆர் ஃபுல்லி பயோடிகிரேடபிள் அண்ட் டு நாட் கண்டெயின் கெமிக்கல்ஸ் லைக் அதாவது தெர்மோகோல் பிளாஸ்டிக்கு கோட்டட் பேப்பர் பிளேட்ஸு இதிலெல்லாம் என்ன இருக்குன்னா கெமிக்கல்ஸ் இருக்கும் ஆனால் வந்து இந்த பிளான்டைன் லீஃப் வாழை இலையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இருக்காது புரியுதுங்களா இதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் தென் பேஸு டு மேக் மி திங்ஸ் சாகக்ஸ் டஸ்பின் அண்ட் ஈவன் டூத் ப்ரஷஸ் பேம்பு பேம்பூ வந்து என்னது ஒரு ட்ரீ அதுவும் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் தான் ஓகேவா அதனால் நம்ம என்ன பண்ணலாம் பேக் தயாரிக்கலாம் டஸ்ட்பின் தயாரிக்கலாம் தென் டூத் ப்ரஷ் கூட அதில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தென் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆக்டிவிட்டீஸ் ப்ராக்டிஸ் த த்ரீ ஹவர்ஸ் அண்ட் ரிமம்பர் டு ஃபஸ்ட் ரெடியூஸ் யுவர் வேஸ்ட் நம்ம போடக்கூடிய அந்த த்ரீ ஹார்ஸை வந்து மனசில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் குப்பைகள் போடுறதை நம்ம தவிர்க்கணும் குறைக்கணும் ஆல்வேஸ் புட் வேஸ்ட் இன் அப் பின் டு நாட் லிட்டர் ஓப்பன் ஏரியாஸ் லிட்டர்னால் வந்து என்னது குப்பைகள் புரியுதுங்களா ஓப்பன் ஏரியாலெலாம் குப்பை போடக்கூடாது ரெடியூஸ் யுவர் பேப்பர் யூஸ் பை ரைட்டிங் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் எவ்ரி ஷீட் ஆஃப் பேப்பர் சூஸ் டு ரீயூஸ் யூஸ் ரீயூசபிள் பேக்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் திருப்பி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் தென் செப்பரேட் பயோடிகிரேடபிள் ரீசைக்ளபிள் அண்ட் நான் ரீசைக்ளபிள் வேஸ்ட் என்ன பண்ணும் பயோடிகிரேடபுள் வேஸ்ட் ரீசைக்ளபிள் வேஸ்ட் நான் ரீசைக்ளபுள் வேஸ்ட்டுன்னு செப்பரேட் பண்ணணும் அவாய்ட் ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் ஓகேவா தென் டூ யூ நோ த ஃபஸ்ட் ஃபுல்லி சிந்தட்டிக் பிளாஸ்டிக் வாஸ் இன்வென்ட் பை லியோ

ஸ்கூல் கிரவுண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் த லோக்கல் ஏரியா அரவுண்ட் யர் ஹவுஸ் என்ன பண்ணுறாங்க சின்ன குரூப்பாக நீங்கள் பிரிஞ்சு உங்கள் ஸ்கூல் உங்கள் ஸ்கூல் கிரவுண்ட்லேயோ இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவுக்குள்ளேயோ நீங்கள் என்ன பண்ணால் தனியாக வந்து இந்த என்ன சொல்கிறது குப்பைகள் எல்லாம் பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க பிளாஸ்டிக் லிட்டர்ஸை குப்பைகளை தென் டீச்சர் சம் என்விரான்மெண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் ஆர் நாட் பயோடிகிரேடபிள் பட் தேர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் கேன் பி யூஸ்டு ஃபார் மெனி இயர்ஸ் அதாவது ஒரு சில அந்த என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் அதாவது நம்ம சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் வந்து அது வந்து மக்கவும் செய்யாதான் ஏன்னா அதை வந்து மக்க முடியாதனால அதை என்ன பண்ணலான்னா நம்ம திருப்பி திருப்பி பல வருஷங்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் தட் இஸ் ரீயூஸ் ஓகேவா திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதனால் எந்த தீங்கும் ஏற்படாது ரீயூஸ் இஸ் த செகண்ட் ஆர் இன் த்ரீ ஆர்ஸ் பை ரீயூஸிங் சம்திங் அகெயின் அண்ட் அகெய்ன் வி ரெடியூஸ் வேஸ்ட் அண்ட் கன்சர்வ் த என்விரான்மெண்ட் நம்ம ஒரு பொருளை திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் குப்பைகளை வந்து குறைக்க முடியும் தென் நம்ம என்விரான்மெண்ட்டையும் என்ன பண்ண முடியும் பாதுகாக்க முடியும் ஓகே தென் ராகுல் ஆஸ்க் கேன் யூ பிளீஸ் கிவ் அஸ் சம் எக்ஸாம்பிள் அந்த என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் பார்த்தோம் ஆனால் அதை வந்து திருப்பி திருப்பி நம்மளால என்ன பண்ண முடியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கலாமே ஒழிய அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது டிஸ்போஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கக்கூடிய பொருட்களை வந்து எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு ராகுல் கேட்குறான் டீச்சர் சொல்கிறாங்க கவனிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்நாக் பாக்ஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் ஓகேவா அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஃபன் பாக்ஸு இந்த வாட்ரு பாட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய இந்த வாட்ரு பாட்டில் இதெல்லாம் தான் வந்து என்னன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் இதை வந்து நம்ம வந்து சீக்கிரத்திலே வந்து என்ன பண்ண முடியாது இதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணவும் முடியாது அழிக்கவும் முடியாது இதை வச்சு நம்ம திருப்பி 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 ரீசைக்கிள் பண்ணி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் திருப்பி நம்ம யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கலாம் ஸோ இட் இஸ் சேஃப் தென் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கை விட இது ரொம்ப சேஃப் ஆனது தீஸ் கேன் பி ரீயூஸ்டு ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் இதை வந்து என்ன பண்ணலாம் நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் ஆக்டிவிட்டி விரைட் எனி ஃபைவ் நான் ரீசைக்கிளபிள் ஐட்டம்ஸ் தட் யூ யூஸ் ஆர் ஹவுஸின் இன் ஷாப் கடைகள்லையோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நான் ரீசைக்கிளபிள் ஐட்டம்ஸோட நேம் ஃபைவ் எழுதணும் ஓகேவா